அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசி. இன்றைக்கு நம்மோடு பல்வேறு அரசியல் சூழல் குறித்து பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளரும் மருத்துவருமான டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேம். வணக்கம். மேம், உதய்பூர் இன்சிடென்ட், அங்கே நடக்கிற இந்த கன்னையா லால் என்கிறவருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட அந்த இரண்டு பேரும் பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சாவோட கடந்த 3 ஆண்டுகளாக பயணித்தவர்கள், நெருங்கின தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியில வந்திருக்கு. பாஜகவோட இந்த பேட்டர்ன் ஒரு ஹிந்து முஸ்லீம் விரோதமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலவரமாக மாறக்கூடிய அளவுக்கு கொண்ட ஒரு விஷயத்த அவர்களை சார்ந்தவர்களை கொண்டே செய்வது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் எவ்வளவு அபாயகரமானது, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இதுல அவுட்ரைட்டா நீங்க வந்து அவங்க தெரிஞ்சுதான் இவங்களை வந்து இணைச்சு விட்டாங்க, இல்ல தெரிஞ்சே வந்து அவங்க வந்து இவங்களை செய்ய சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாமே அசம்ஷன்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் கோ இன் டு தட். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்க முடியாது. பட் த ஃபேக்ட் தட் இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அலைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அவனோட அவங்களோட ஒரு க்ளோஸ் அஃபினிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுடைய மோட்டிவ்ஸ் வந்து எவ்வளோ ஒரு லாங் விஷன் அவங்களுக்கு இருக்குங்கிறது தெரியுது. இது இல்லாமல் இந்த ரெண்டு பேர் இப்போ இந்த உதய்பூர் இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன இந்த ரியாஸ் இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இவங்க ரெண்டு பேருமே வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட இவங்க வந்து தொடர்புல இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியுது. இப்போ ரீட்ரேஸ் பண்றாங்க அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம். அவர் இருந்த சமூகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆட்டிடியூடோட சண்டை போட்டிருக்காரு, அங்க இருக்கக்கூடியவங்க கிட்டலாம் வந்து சண்டை போட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆட்டிடியூடு வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்தே அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மைண்ட் செட்டோட தான் இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி நுப்பூர் ஷர்மாவுடைய ஒரு இன்சிடென்ட் வந்து மட்டுமே இதுக்கு ரெஸ்பான்சிபிளா அப்படின்னு சொல்லி நுப்பூர் ஷர்மாவை பிளேம் பண்றதுங்கிறது அபத்தம். ஏன்னா நுப்பூர் ஷர்மா வந்து வெறும் ஒரு கருவி தான். இந்த மாதிரி இந்துத்வா கருவிகள் வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க, எத்தி நரசிங்கானந்த், இந்த மா அன்னபூர்ணா அப்படின்னு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு நுப்பூர் ஷர்மானால இவங்க இப்படி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டாலும் அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். நுப்பூர் ஷர்மாவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். இவங்களுடைய காரணமாக நுப்பூர் ஷர்மா அமைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர, நுப்பூர் ஷர்மாங்கிற ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்னா இவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்களான்னு கேட்டா இல்ல, இவங்க இதை இப்போ அப்பவும் செஞ்சிருப்பாங்க. என்ன அது, இந்த நேரமோ காலமோ மாறி இருக்குமே தவிர இவங்க செய்ய வேண்டியதை இவங்க தெளிவா செஞ்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா June 17 அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு, ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கிறாரு. அதுல வந்து இந்த மாதிரி ப்ராஃபெட் முகமது குறிச்சு இல்ல இஸ்லாமை குறித்து தலைக்குறைவா யாரா பேசினாலும் அவங்களை வந்து தலையை துண்டிக்கணும், நான் மட்டும் இல்ல மற்ற இஸ்லாமியர்களும் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு வந்து அவர் பண்ணிருக்கிறாரு. அண்ட் அவங்களுக்கு ஈஸியா கையில கிடைச்சது வந்து பாவம் அந்த கனையா லால் தான். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இந்த வெறுப்பு வாதம், இந்த பிரிவினை வாதம் அப்படிங்கிறத தொலைக்காட்சியிலயோ இல்ல மேடைகள்லயோ பேசுறவங்க பாத்தீங்கன்னா இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஒரு நுப்பூர் ஷர்மாவுக்கோ இல்ல ஒரு ஒவைசிக்கோ இந்த பாதிப்பு வர்றது கிடையாது. பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கையில யாரு ஈஸியா அக்சசிபிளா இருப்பாங்களோ, அவங்க கையில அப்ப யாரு கிடைப்பாங்களோ, அவங்க கையில யாரு வல்னரபிளா இருப்பாங்களோ அவங்க மேலதான் வந்து நடவடிக்கை பாயுது. இப்ப இதுல கனையா லால் பண்ண தப்பு என்ன, அவர் அதை தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். நாம வந்து எவ்வளவோ நம்ம ஐடியாலஜி சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல நம்ம பதிவிடுறோம். அந்த மாதிரி அவர் வந்து நுப்பூர் ஷர்மா சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு பேஸ்புக்ல, அவ்வளவுதான். இதே நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய த்ரெட்ஸ் வந்திருக்கு. இது சம்பந்தமா காவல்துறையில வந்து அவர் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு, என் உயிருக்கு ஆபத்து வரும்ங்கிற மாதிரி இருக்கு, என் கடையை சுத்தி எல்லாரும் நோட்டை விட்டுட்டு இருக்காங்க, என் கடையை நான் திறந்தேன்னா என் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கறத கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நுப்பூர் ஷர்மாக்கு காவல் போலீஸ் வந்து காவல் கொடுக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஆனா பாவம் கனையா லாலுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க தவறிட்டாங்கல்ல. அப்போ அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு பெரிய அரசாங்கத்தோட பின்புலம் இருக்கிற ஒரு மனிதருக்கும் வந்து போலீஸ் வந்து எப்படி வந்து பாகுபாடு காட்டுறாங்க அப்படிங்கறதுலயும் நமக்கு தெரியுது. சோ இது எல்லா விஷயமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது என்னமோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியா ஒரு 5 நிமிஷம் ஒரு தொலைக்காட்சியோடைய ஒரு டிபேட்ல வந்து இவங்க பேசிட்டு போயிடுறாங்க. பட் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய ஃபாலோ அவுட் எங்க விழுதுன்னா காமன் மேன் மேலதான் விழுது. அடுத்த வேலை சோத்துக்கு கூட அவன் வந்து அவனுடைய உழைப்பை நம்பி இருக்கிற ஒருத்தனைதான் போய் இவங்க அடிக்கிறாங்க. ஏன்னா அவன்கிட்டதான் இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு, அவனுதான் இவங்களால எளிதில் நெருங்க முடியும். இந்த நுப்பூர் ஷர்மாவையோ நரேந்திர மோடியோ எளிதாக இவர்களால் நெருங்கி விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோல வந்து அவர் வந்து நம்ம நாட்டுடைய பிரதமருக்கு நேரடியா வந்து சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு இதை நாங்க அணைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பற்ற வைத்த இது வந்து ஒரு த்ரெட்டா மட்டும் இல்லாம
இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து நம்ம உணரணும். இந்த பற்ற வைத்த நெருப்புன்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து இந்த இந்துத்துவ கருத்துக்களை, தொடர்ந்து இந்த மத சார்பில் இருக்கக்கூடிய இந்த வன்மத்தை இரண்டு தரப்பினரும் செய்யறாங்க. நம்ம வந்து வெறும் ஹிந்துஸ சொல்லிட முடியாது. இன்னைக்கு நீங்க பெரும்பாலும் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா, இந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வடநாட்டு ஊடகங்கள். ஒரு 10-12 ஊடகங்கள் வந்து தொடர்ந்து தினமும் இந்த இந்து முஸ்லிம் டிபேட்ஸ வந்து தொடர்ந்து நடத்துறாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பீப்புள், இப்ப நுப்பூர் சர்மாவாக இருக்கட்டும், இல்ல அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து எமமனும் வந்து பேசுறான், மௌலானான்னு சொல்லிட்டு எமமனும் வந்து பேசுறான். அவெல்லாம் 5,000 ரூபாய் காசு வாங்கிட்டு அந்த அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுறான். அப்ப அவனுக்கு வந்து உண்மையிலேயே இந்த மதத்தை பாதுகாக்கணுமோ, இல்ல இந்த மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ எப்படி சொல்லணும்னு தோணும்? அப்போ இவங்க ரெண்டு விஷயங்கள் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சேனல்ஸ் வந்து இந்த நுப்பூர் சர்மாவையோ, இல்ல ஒரு இந்த மா நர்ஸ் அன்னபூர்ணாவையோ, இல்ல ஒரு எத்தி நர்சிங்க ராவையோ, இல்ல இந்த சைடு ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரையோ இல்ல மௌலானாவையோ கூப்பிடுறாங்கன்னா, இவங்களுடைய பின்புலம் என்ன, இவங்க என்ன பேசுவாங்க, இதுக்கு முன்னால இவங்க மேடைகள்ல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்கள கூப்பிடுறாங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, இவங்க இங்க வந்து என்ன பேசணும் அப்படிங்கறதும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் கூப்பிடுறாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு அஜெண்டால தான் நடக்குது. இவங்க வந்து ஆன் கேமரா வந்துட்டு மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு பிளா பிளா ஹிந்து பிளா பிளா முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டு கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே இவங்க எல்லாம் கை குளிக்கிட்டு நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிருவாங்க. பட் இதுல இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது எந்த விதமான ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. இப்ப இந்த கேஸ்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நுப்பூர் சர்மா வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க, என்னை வந்து தூண்டி விட்டுட்டாங்க, அந்த கோபத்துல அந்த ஆத்திரம் தாங்காம நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே தவறு. ஏன்னா அன்னைக்கு மே 26ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து 5 மணிக்கு News 24 அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஒரு டிபேட்ல நுப்பூர் சர்மா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த பேட்டியிலேயே இதை பேசுறாங்க. இதே விஷயத்த டைம்ஸ் நவுல பேசின அதே விஷயத்த ஸ்கிரிப்ட் மாறாம அக்ஷரம் மாறாம அதே ஸ்கிரிப்ட வந்து அவங்க பேசுறாங்க. அங்க பேசும்போது அங்க இருந்த ஆங்கருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் உடனே சொல்றாரு, இது நீங்க தவறு, இதை நீங்க பேசக்கூடாது, நீங்க தவறு. அதே மாதிரி பதிலுக்கு ஒரு இஸ்லாமிய தெஹல்வியோ யாரோ ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் பதிலுக்கு பேசுறாரு, அவரையும் அவர் கண்டிக்கிறாரு, நீங்க பேசுறது தவறு, நீங்க இதை வாபஸ் வாங்கிக்கல, இதை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னோடனே வெளியில வந்த உடனே நுப்பூர் சர்மா என்ன பண்றாங்க, ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, இது ஒரு மொக்க சேனலு, நான் போனதே தவறு, இனிமேல் இந்த சேனலுக்கு நான் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட அவங்களுடைய தவறு அவங்க ரியலைஸ் பண்ணல. 5 மணிக்கு இது நடக்குது. 5 மணிக்கு இதை முடிச்சுட்டு நேரா 7 மணிக்கு ரிப்பப்ளிக் டிவியில போய் ஒரு இதே ஞானவாபி சம்பந்தப்பட்ட ஒரு டிபேட்ல கலந்துகிட்டு இதே ஸ்கிரிப்டை திரும்பவும் அக்ஷரம் மாறாம பேசுறாங்க. 7 மணிக்கு 7 மணிக்கு அதை பேசினா அங்கேயும் வந்து சேனல்ல வந்து அவங்களை வந்து இது பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அந்த சேனல்ல சொல்லல. பட் அது கடந்து போய் திரும்ப பிரைம் டைம் டிபேட்ல திரும்ப 9:00 வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதே விஷயத்த திரும்பவும் அதே ஸ்கிரிப்ட் அக்ஷரம் மாறாம பேசுறாங்க. அப்ப 3 தடவை ஒரே நாள்ல இதே விஷயத்த பேசுறாங்கன்னா ப்ரொவோகேஷன்ல பேசுறாங்களா இல்ல தெரிஞ்சு பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு கோபத்துல நீங்க பேசுறீங்கன்னா ஒரு தடவை பேசுவீங்க, ஒரே விஷயத்த 3 தடவை 3 டிஃப்ரெண்ட் சேனல்ல ஒரே நாள்ல யார் ப்ரொவோக் பண்ணி பேசுவீங்க? அப்போ நீங்க வேணுட்டே பேசுறீங்க, இதுதான் ஸ்கிரிப்ட், இதுதான் நம்ம பேசணும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல முடிவு பண்ணிட்டு நீங்க வரீங்க ஒரு ப்ரோக்ராம்க்கு. இவங்க மட்டும் இல்ல, இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மௌலானா இல்ல ஸ்காலர்னு சொல்லிட்டு வராங்க பாத்தீங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க உண்மையான ஸ்காலர் இல்ல உண்மையான மௌலானாசுங்கிறது தெரியாது. பட் அவங்களும் இதே மாதிரிதான் பேசுறாங்க. அப்ப இரண்டு தரப்புமே இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பு அரசியல, ஒரு வெறுப்புவாத அரசியல வந்து இன்னைக்கு வந்து ஃபியூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து துணை போவது வந்து இந்த சேனல்ஸ். அவனுக்கு என்ன கவலை, அவன் வந்து டிஆர்பி பாத்துட்டு போயிடுறான். இன்னைக்கு நுப்பூர் சர்மாவை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் ஒரு தரப்புல வந்து பேசுறாங்க, நுப்பூர் சர்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், நுப்பூர் சர்மாவை ஏன் அரெஸ்ட் பண்ணல, முகமது சுபேரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்களே, ஒருத்தராவது டைம்ஸ் நோவ் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு டிபேட்டை இவங்க வந்து ஏர் பண்ணாங்களே டைம்ஸ் நோவ்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இதை வேடிக்கை பார்த்த ஆன் ஏர்ல ஒரு ஜெர்னலிஸ்டிக் எத்திக்ஸே இல்லாம ஆன் ஏர்ல வேடிக்கை பார்த்த நவிகா குமார் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு யாருமே அதை வந்து கிளப்பலையே அந்த விஷயத்த. இல்ல அரசாங்கமாவது அதை செஞ்சிருக்கணும் இல்லையா, பிஜேபி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த மீடியா ஹவுஸ் மேல? நீங்க தொடர்ந்து இது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி டிபேட் தான் நடக்குது இந்த சேனல்ஸ்ல. நுப்பூர் சர்மாக்கு பதிலாக அங்க வந்து அந்த அன்னபூர்ணம்மா வந்து உட்காந்து பேசுறாங்க.
ரெஸ்பான்சிபிலிட்டியோ எந்த விதமான ஒரு 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 வரமுறையே இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்க தானே செய்யும். அப்ப நீங்க வந்து ஒரு தீவிர சிந்தனைகள் இருக்கிறவங்க வந்து எல்லா ரிலிஜியன்ஸ்லுமே இருப்பாங்க. ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஹிந்துசம்லயும் இருப்பான், இஸ்லாம்லயும் இருப்பான், கிறிஸ்டியானிட்டிலயும் இருப்பான். ஆனா அவனுக்கு வந்து தோதான ஒரு கிளைமேட்டை நீங்க இன்னைக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கல்ல, ஒரு தோதான ஒரு சோசியல் கிளைமேட், ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை அவங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கல்ல. இன்னைக்கு தீவிரவாதம் வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போவாங்க, அங்க போய் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, அங்க மிசைல் ட்ரைனிங் கத்துக் கொடுப்பாங்க, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப காலம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப எல்லாம் எல்லாம் போன்ல இன்டர்நெட்லயே நடக்குது. நம்ம அந்த காஷ்மீர் பிரச்சனை பார்த்தோம் இல்லையா, காஷ்மீர்ல கூட அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு வந்து கண்டெம்பரரி டெரரிஸ்ட விட ஹைபிரிட் டெரரிஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த இந்த ஒரு அட்டாக், இந்த உதய்பூர்ல நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா த கிளாசிக் ஸ்டாம்ப் ஆஃப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவன் என்ன வந்து உங்களை சுட்டானா இது பண்ணான், அப்டிகேட் பண்றான். இது வந்து ஒரு கிளாசஸ் ஒரு ஐசிஸோ இல்ல ஒரு மத்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லோன் வோல் கில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நிறைய வெளிநாடுகள்ல நடந்திருக்கு. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி இது இந்தியாவிலயும் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு அதுக்கு தோதான ஒரு ஒரு கிளைமேட்டை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்போ ஒரு நுபுர் சர்மா பேசுனதோ இல்ல நுபுர் சர்மா மேல நடவடிக்கை எடுத்ததுங்கிறது, நுபுர் சர்மா எல்லாம் வெறும் சிம்டம் தாங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படிம்பாங்க. என்ன நோய், அடிப்படை நோய் என்னன்றத நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதை வேரோட நீங்க புடுங்கி எரிஞ்சீங்கன்னா தான் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து நீங்க நிப்பாட்ட முடியும். இப்ப இது நடந்துச்சு இல்ல, அவன் வந்து ஒரு தடவை இது பண்ணி இதே மாதிரி 2017 ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இதே ராஜஸ்தான்ல சம்புநாத் ரைகார் அப்படின்ற ஒரு இந்து ஒரு இஸ்லாமியரை இதே மாதிரி வெட்டி கொண்டுட்டு அதை வீடியோ எடுத்து போட்டாப்பல. எதுக்கு கொண்டாருன்னா லவ் ஜிஹாத் அப்படிங்கறது ஒரு காரணம் காட்டி அவரை வெட்டி கொண்டாப்பல. அப்ப இப்ப இப்ப வந்து கனையா லாலுக்காக வருத்தப்படுறவங்க எல்லாம் அப்ப வந்து ரைகார் செஞ்சதை வந்து அவங்க பெருசா கண்டிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதே அரசாங்கம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா எவ்வளவு வேடிக்கை பாருங்க, ஒருத்தர் நடு ரோட்ல வெட்டி கொண்டிருக்கான், அவன் ஜெயில இருக்கிறான். 2019 லோக்சபால ஆக்ரால இருந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஹிந்துத்துவ ஆர்கனைசேஷன், ஒரு ஹிந்துத்துவ நாட் பிஜேபி, ஒரு நவ்நிர்மான் சேனான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 2019 அங்கிருந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த வருஷம் நடந்த ராமநவமி ஃபங்க்ஷன்ல இவரை வந்து ஒரு சிலையா செஞ்சு இவரை வந்து இவர் வந்து ஒருத்தனை ஒரு ஒருத்தனை வெட்டுற மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அதை ஊர்கோலமா கொண்டு போறாங்க. அப்போ எவ்வளவு எந்த அளவுக்கு நாம வந்து இன்னைக்கு இறங்கிட்டோம் பாருங்க. அப்ப முதல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 10-12 நியூஸ் சேனல் இருக்கான் பாருங்க, தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்றாள், அவனோட வாயை பூட்டணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி டிபேட்ஸ் இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு தடை கொண்டு வரணும். இதெல்லாம் யார் பண்ணணும், அரசாங்கம் தானே பண்ணணும். பட் அவங்க மௌனமா உட்காந்துட்டு இதை வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எது எது முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை எது வந்து இன்னும் அதிகம் பரப்புது, எது ஒரு எரிய நிரப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏற்கனவே இங்கே இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க ஒரு தினம் பிரைம் டைம்ல வந்து ஒரு மணி நேரம் மாத்தி மாத்தி நீங்க கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இவ்வளவு வன்மத்தை நீங்க சொசைட்டில வந்து நீங்க கொப்பளிச்சீங்கன்னா அது ஏன் இந்த மாதிரி தீவிரவாதமா மாறாது? அப்ப இதுல நீங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுமே விக்டிம்ஸ் தான். இவனை இவ்வளவு ஈஸியா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களை பிரெயின் வாஷ் பண்றது எவ்வளவு ஈஸியாயிடுது. பாத்தியா தொடர்ந்து உங்க இஸ்லாமை வந்து அவமானப்படுத்துறாங்க, பாத்தியா தொடர்ந்து உங்க ப்ராஃபட் முகமது அசிங்கப்படுத்துறாங்க, பாத்தீங்களா தொடர்ந்து உங்களுக்கு எதிராக சட்டம் வந்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றுது அப்படின்னு அவனுக்கு ஈஸியா பிரெயின் வாஷ் பண்றதுக்கு நீங்கள்லாம் வழி வகுத்து கொடுக்குறீங்க. அப்ப ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐடலா இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்கள நல்ல விஷயத்துல அவங்களுடைய மனசை வந்து ஈடுபடுத்தணும். அதெல்லாம் தானே ஒரு அரசாங்கம் செய்யணும். அதெல்லாம் செய்ய தவறிட்டு இவங்க டெரரிஸ்டா மாறிட்டாங்க, இவங்க எடுத்து வெட்டுறாங்க குத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதுல கண்ணையாலால் எந்த அளவுக்கு விக்டிமோ அதே அளவுக்கு இந்த ரியாஸ் இவர்களும் விக்டிம்ஸ் தான்.
அவங்க பண்ணது தவறு, அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு நுபுர் சர்மாவை கண்டிக்கிற இந்த சுப்ரீம் கோர்ட் ஏன் பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க? அவரும் இந்த நாட்டுடைய ஒரு பிரஜை தானே, அவர் பிரதமரே இருந்தாலும் அவரும் இந்த நாட்டுடைய ஒரு பிரஜை தானே. நீங்க வந்து இந்த தொலைக்காட்சியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் நுபுர் சர்மா கிட்ட சொல்லக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட் ஏன் நரேந்திர மோடி கிட்ட தொலைக்காட்சியில வந்து இதெல்லாம் தவறு, மக்கள் எல்லாம் ஒருமைப்பாட்டோடு இருக்கணும், இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரசி அண்ட் செகுலர் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட், நாமெல்லாம் வந்து ஒத்துமையா இருக்கணும்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லணும்னு ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்ல மாட்டேங்குது? நீங்க வந்து கிள்ற மாதிரி கிள்ளுவீங்க, அப்புறம் ஆட்டுற மாதிரி ஆட்டியும் விடுவீங்க அப்படின்னா எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இது செஞ்சதுல வந்து பெரிய இதை வந்து பெருசா சந்தோஷமா கொண்டாடுற அளவுக்கு எல்லாம் இது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டியதே செய்ய மாட்டேங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ரெண்டு பேர் மேலயும். இப்ப முகமது ஜுபேர் மேலயும் 153A 295A தானே போட்டிருக்கீங்க, நுபுர் சர்மா மேலயும் 153A 295A தானே போட்டிருக்கீங்க. ஏன் நுபுர் சர்மா உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதா? பாதுகாப்பு கொடுக்குற அதே போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்றதுக்கும் கேஷீட் ஃபைல் பண்றதுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதை தானே நம்ம சொல்றோம். நீங்க ஒரு முகமது ஜுபேரா இருந்தாலும் நுபுர் சர்மாவா இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். பிரச்சனையான ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு தொலைக்காட்சி அவங்க வந்து இந்த இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் இல்ல, நீங்க தொடர்ந்து அவங்களுடைய தொலைக்காட்சி டிபேட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வன்மமா தான் அவங்க பேசுறாங்க. நேரடியா எதிர்த்தரப்புல பேசுறவங்கள நேரடியா அட்டாக் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய இடத்துல அவங்க பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க, இது எந்த ப்ரொவோகேஷனோடையும் அவங்க பண்ணல, இதெல்லாம் தெரிஞ்சேதான் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி எதிர்த்தரப்புல பேசுறவங்களும் தெரிஞ்சே காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய கட்சியுடைய ஐடியாலஜிய ப்ராபகேட் பண்ணணும், அதுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்குது, கட்சியில இருந்தும் காசு கிடைக்குது, சேனல்ல இருந்தும் காசு கிடைக்குது. ஆனா இதை நம்பிக்கிட்டு இந்த முட்டாள் ஜனம் இருக்கு இல்லையா, இவங்க சொல்ற இவங்க இவங்க எல்லாம் ஏதோ மதத்தை காப்பாத்த வந்த பேரு மகா புருஷர்கள் மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு அவன் போய் யார வெட்டுறான்? அவன் கையில யாரும் எமம் மாட்டுவானோ ஈஸியா மாட்டுவானோ அவனை போய் வெட்டுறான். சோ இதுல பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் மேனுக்கு தான். இதுல இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் ஏதோ அந்த கனையா லால ஒரு தடவை வெட்டி ஒரு தடவை வீடியோ போட்டான், ஆனா அந்த வீடியோவை இவங்க திரும்ப 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 ஷேர் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா அதை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா கொண்டு போய் இன்னும் வன்மத்தை விதைக்க முயற்சி பண்றாங்கல்ல, அதுதான் இன்னும் படு கேவலமான ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன். இது இன்னையோட நிக்காது, இந்த வீடியோ அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகும். ஏன்னா இந்த வீடியோனால அவங்களுக்கு ஆதாயம் உண்டு. அப்ப நான் சொன்ன மாதிரி நுபுர் சர்மாவுக்கு ஒரு பினான்சியல் கெயின் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு, இதுல சேனலுக்கு டிஆர்பி வருது, வருமானம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அண்ட் ஒரு பினான்சியல் கெயின் வந்துருது. ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கும் இதுல ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு, இதுல ஒரு பினான்சியல் கெயின் இருக்கு, இதுல அவங்களுடைய டார்கெட்டையும் அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க. இதுல கடைசியில நஷ்டப்பட்டு நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு நீ இந்து நான் முஸ்லீம்னு பைத்திக்கிற மாதிரி ரோட்ல சண்டை போடுறான் பாத்தீங்களா, அவனுக்குதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த சண்டையில அவன் வந்து கவனம் செலுத்துறானே தவிர இன்னைக்கு நாட்டுல விலைவாசி ஏறிடுச்சு, இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு, நம்ம வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு, நாளைக்கு அடுத்த வேலை சோறு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மறந்துடுறாங்க. அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய உச்சபட்ச வேதனை. அப்ப இது எல்லாத்தையும் வந்து காமன் மேன் ரியலைஸ் பண்ணணும். இவங்க எல்லாமே அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கும் அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்க்கும் அவங்களுடைய பர்சனல் கெயினுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தொலைக்காட்சிகள்ல பேசிட்டு போயிடுறாங்க. இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நாம பக்கத்து வீட்டுல இருக்கிற இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்துவா இருந்தாலும் சரி, நாம ஒற்றுமையா இருப்போம், உனக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது, நேரடியா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறத இவங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இது தொடர்ந்து நடக்கும், இந்த இன்சிடென்ட்டோட இது நிக்காது, இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும். இதுக்கு முன்னாலே நடந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் நடக்க போகுது. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் இன்சிடென்ட். அதனால இதுல வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பொங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சுட்டாங்களே அப்படின்னு இதுல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸியோட நாலு தூண்கள்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேஷன் ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், அன்பார்ச்சுனேட்லி ஆல் ஆர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ரூலிங் கவர்மெண்ட் டுடே. இன்னைக்கு ஒரு காமன் மேனுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க போவோம்? ஒரு பிரச்சனைன்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அவன் ஆளுதான் இருக்கிறாங்க. சரி, பிரச்சனைன்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் அவன் ஆளுதான் இருக்கிறான். சரி, நமக்கு நியாயம் கிடைக்கும் நம்ம மீடியாவுக்கு போனோம்னா அங்கேயும் அவன் ஆளுதான் இருக்கிறான். அப்ப எங்க நியாயம் கிடைக்கும்? அப்ப நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனையை வந்து நாம தெளிவா வச்சுக்கணும். இதுல எல்லாம் போய் மாட்டிக்காம இந்த விஷயங்கள் எல்லாம் போய் ஊறி நம்மளுடைய அடிப்படை அறிவை வந்து நம்ம இழந்துடக்கூடாது. இது பால் எது கல் எதுங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும். எல்லா ரிலீஜன்லயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்கங்க.
இந்த 10% எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பண்ற அழிச்சாட்டியத்தினாலையும் அநியாயத்தினாலையும் பாதிக்கப்படுறது பாவண்ட் அப்பாவி 90% தான். இவன் ரெண்டு பேர்னால இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோ பரப்பி சமூக வலைதளங்கள்லாம் என்ன, எல்லா இஸ்லாமியர்களும் டெரரிஸ்ட் அப்படின்றாங்க. எல்லா இஸ்லாமியர்களும் டெரரிஸ்ட் மாதிரியா இருக்கிறாங்க. ஒரு அப்துல் கலாம் இருந்தாரு, அவர் என்ன டெரரிஸ்டா? அவர் என்ன வன்முறையை ஆதரிச்சாரா? எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இந்த 10% இருக்குல்ல, அந்த 10% வந்து இந்த மாதிரி குழப்பங்களை செய்து கொண்டேதான் இருக்கும். நாட்டுல வந்து ஒரு அன்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு ஆதாயம். ஆனா மீதி இருக்கிற அந்த 90% அதை ரியலைஸ் பண்ணி இதெல்லாம் தாண்டி நாம வந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் யோசிக்கணும். நமக்கு இது தேவையா? இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதம் நமக்கு தேவையா? தொடர்ந்து இந்த மாதிரி தினம் சேனல் ஓபன் பண்ணா 4 பேர் பிளா 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 கத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை பீஸ் ஆஃப் மைண்ட், நமக்கு தேவை அன்பு. மதங்கள் அதுதாங்க போதிக்குது. எந்த மதம் வந்து டெரரிசம் போதிக்குது? அன்புதான் அடிப்படையா போதிக்குது எல்லா மதமுமே. அப்ப மதத்துடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. நீங்க வரீங்க டிபேட்ல வரீங்க, உங்க மதத்துல என்ன நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத எடுத்து சொல்லுங்க. இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ஹிந்துவிசமா இருக்கட்டும், அன்புதாங்க அடிப்படையா போதிக்குது. அந்த அன்பை வந்து சொல்லுங்களேன், டெய்லி வந்து 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட சொல்லுங்க. எல்லாருடைய அன்பா இருக்கணும்ன்றத சொல்லுங்க. அதை விட்டுட்டு இது அது இது அதுன்னு திரும்ப, அப்ப முதல்ல இங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது இந்த டிவி சேனல்ஸ் மேல ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நுப்பூர் சர்மா மேலேயோ முகமது ஜுபைர் மேலேயோ இல்ல, இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா, ஒரு டிவி சேனல் கார்பரேட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கார்பரேட் பியூரோக்ரசி நெக்ஸஸ் இருக்கு தெரியுமா, இந்த நெக்ஸஸ் பண்ற விளையாட்டு இதெல்லாம். அப்ப அத அந்த நெக்ஸஸ ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அப்ப இது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கையில இருக்கு, நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குகள் கையில இருக்கு, நீங்க போடுற ஓட்டுல இருக்கு. இனிமையாவது சிந்திச்சு ஓட்டு போடுங்க. காசுக்காக நீங்க ஓட்டு போட்டுட்டு ஒரு எம்எல்ஏ 130 கோடி வாங்கிட்டு கட்சி மாறிட்டான்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? அவன் வந்து எலெக்ஷன் நிற்கும் போது அவங்ககிட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் எதுக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க? அப்போ நீ காசு வாங்கினேனா அவன் காசு வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கான யோகியதை உனக்கு இல்லைல்ல. அப்ப அதெல்லாம் யோசிக்கணும்ல. இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து ஒவ்வொரு எம்எல்ஏலையும் 136 கோடி ரூபாய் 140 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. கொண்டு போய் 5-star ஹோட்டல்ல 10 நாள் உட்கார வச்சு அவனுக்கு சோறு போட்டு அவனுக்கு தண்ணி சப்ளை பண்ணி அவனை என்னமோ பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு கோடி செலவு? அது ஒரு ஒரு பிரைவேட் ஜெட், ஒரு சார்ட்டர் ஃபிளைட்டுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துல இருந்து 75 லட்சம் வரைக்கும் ஆகுங்க. இவங்களை வந்து சொகுசா மேல இங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சனநாயகமே சந்திச்சிருக்குது இன்னைக்கு. அப்ப இதெல்லாம் நாம எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீ ஓட்டுக்கு காசு வாங்கினா எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்ப நாங்க எலெக்ஷன் வரும்போது யாரு கேண்டிடேட் நிக்கிறாங்க, எந்த கட்சியாக இருக்கட்டும், கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. அவ எந்த கட்சியை சேர்ந்த கேண்டிடேட்டா இருக்கட்டும், நல்ல கேண்டிடேட்டா இருக்கணும். நமக்கு நல்லது செய்யுமானா, மனசாட்சிக்கு உட்பட நடப்பானா, சனநாயகத்துக்கு எதிராக செயல்பட மாட்டானா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து ஓட்டு போடணும். 2000 ரூபாய் காசுக்காக உங்க ஓட்டை நீங்க வித்துட்டு அவன் 100 கோடி வாங்கினான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்குமே யோகியத்தை கிடையாது, அருகது கிடையாது. அப்ப இது மாத்தணும்னா மக்கள் முதல்ல மாறணும். உங்க ஆட்டிடியூட்ல இருந்து வெளியில வாங்க. எந்த அரசியல்வாதி நமக்கு எவ்வளவு கொடுப்பாங்கிற ஆட்டிடியூட்ல இருந்து வெளியில வாங்க. அப்பதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோசியல் ஈவல்ஸ் வந்து மாறும். இதை விட்டுட்டு நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி முதல்ல தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு டிவியில வரக்கூடிய, அதுவும் குறிப்பா இந்த வடநாட்டு சேனல்ல வரக்கூடிய இந்த டிபேட்ஸை வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா அது வெறும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்குள்ள போகுது. உருப்படியான ஆரோக்கியமான எந்த டிஸ்கஷனும் அவங்க பண்றது கிடையாது. மக்கள் இதை ரியலைஸ் பண்ணணும். அல்டிமேட்லி ரொம்ப எலாபரேட்டான ஒரு பார்வையாக இருந்தது மேம். இன்றைக்கு சனநாயகம், குறிப்பாக எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமிசத்தை போலரைஸ் பண்ணுது. அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அன்பின் வழியில் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்த டெமோக்ரஸிக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும், மக்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கணும், எந்த அளவுக்கு அவங்க அளவுல அவங்க சில விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு எலாபரேட்டான ஒரு உரைய ரொம்ப உண்மையின் பக்கம் நின்று, ஜனநாயகத்தின் பக்கம் நின்று ஒரு அறைகோவலா நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுடைய இந்த அறச்சீற்றத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்போம். தமிழ் குரலோட இன்னும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் குரலின் உள்ளம் நிறைந்த நன்றி.